ராஜ், நீங்க மோர் குழம்பு எப்படி வைக்கணும்னு கேட்டிருக்கீங்க பாருங்க. நான் சொல்ற மாதிரி வைங்க, அதுக்கப்புறம் எனக்கு சொல்லி அனுப்புங்க. நல்லா இருக்கான்னு நான் சொல்றத நீங்க கரெக்டா செஞ்சுக்கீங்க. கொஞ்சோண்டு தயிரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு இதை நல்லா அடித்து வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் வச்சுக்கிறீங்களா? அதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு சின்ன இஞ்சி துண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி நல்லா மிக்சியில் அடித்து அதுவும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு கொஞ்சம் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா இது நல்லா தாளித்து அப்புறம் அரைச்சி தனியாக வச்சுங்க பாருங்க. என்ன வச்சிங்க? அந்த இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி அதை எடுத்து போடுங்க. பச்சை வாசனை போடணுன்னு அப்புறம் அடித்து வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த தயிர், மஞ்சத்தூள், உப்பு அதை போட்டு அந்த அடுப்பு கொஞ்சம் லேசாக வச்சு அப்புறம் அந்த பதம் இருக்குது பாருங்கள், சும்மா கம கம கமகன்னு வரும். மோர் குழம்பு சூப்பராக வரும் பாருங்கள். உங்களுக்கு எதெல்லாம் ராணிமா கிட்டே கேட்கணுமோ அதெல்லாம் இந்த ஐடிக்கு எழுதுங்க. அது எல்லாம் ராணிமா உங்களுக்கு சொல்லுவாங்க. ராணி ஸ்பெஷல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.